இஸ்லாமிக் கைடன்ஸ் தமிழ் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத மன் கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருந்தாலும், லா யத்குலுல் ஜன்னா, அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. கடுகளவு யாருடைய உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. சொல்பவர்கள் யார்? வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, வஹி கொடுக்கப்பட்ட நபி மன இச்சையின்படி பேசவில்லை, அல்லாஹுடைய வஹியின் அடிப்படையில் பேசுகிறார்கள். அவர்கள் கூறினார்கள், கடுகளவு பெருமை யாருடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. உடனடியாக அங்கு இருந்த ஒரு மனிதர் கேட்டார், அந்த பெருமையுடைய அச்சத்தில் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆவலில், யா ரசூலல்லாஹ் இன்னர் ரஜுல யுஹிப்பு அய் யகூன தௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனன். அல்லாஹு அக்பர். எம்முடைய கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்கும் விடையாக அவர் அந்த கேள்வியை கேட்கிறார். அல்லாஹ் அவருக்கு நற்கூலியை வழங்கட்டும். யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னுடைய செருப்பு காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், இதுவும் பெருமையா என்று கேட்கிறார். என் ஆடை அழகாக இருக்க வேண்டும், என் காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதும் பெருமையா? அல்லாஹுடைய தூதரே, இந்த பெருமை இருந்தாலும் ஒருவரால் சொர்க்கம் நுழைய முடியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகானவன், இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். பெருமை என்பது என்ன தெரியுமா? அல் கிபுரு பதருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது பெருமை, உண்மை என்றும் அறிந்து புறக்கணிப்பது பெருமை. பதருல் ஹக், வஹம்துன்னாஸ், மக்களை இழிவாக தரம் தாழ்த்தி பார்ப்பதும் பெருமை. வஹம்துன்னாஸ், முஸ்லிம்களை மட்டுமல்ல, இறை நம்பிக்கை கொண்டவர்களை மட்டுமல்ல, மனித இனத்தில் பிறந்த யாராக இருந்தாலும், எதன் அடிப்படையிலும், மொழி அடிப்படையாக இருந்தாலும் சரி, மொழி அடிப்படையாக இருந்தாலும் சரி, ஜாதி அல்லது பிறப்பின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, அல்லது மதத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, ஒருவரை தரம் தாழ்த்தி பார்ப்பது பெருமை. சத்தியத்தை மறுப்பதும் மனிதர்களை தரம் தாழ்த்தி பார்ப்பதும் பெருமை. இந்த பெருமை உள்ளவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது போன்ற தகவல்களை கற்றுக்கொள்ள விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓல் என்ற நோட்டிபிகேஷனை கிளிக் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.